கேக் மிக்ஸ் யூஸ் பண்ணி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கிரஸ்டன் க்ரம்மோட கேக் மிக்ஸாக இன்றைக்கி வாங்கியிருக்கேன். இது நான் இங்கே லோக்கல் கடையில் தான் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 153 ரூபாய் போட்டிருந்தாங்க. இதோட பாக்ஸ்லேயே எப்படி செய்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே 2 பேக்கெட் வச்சுருந்தாங்க. ஒரு பேக்கெட்டில் வந்து கேக் மிக்ஸ் பண்ணுற மிக்ஸும் ஒரு பேக்கெட்டில் வந்து கேக் க்ரீம் செய்கிறதுக்கான மிக்ஸும் கொடுத்துருந்தாங்க. நான் வாங்கியிருக்கிறது சாக்லேட் கேக் மிக்ஸு தான். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 300 கிராம் வெயிட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. இது கேக் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். சாக்லேட் கேக் செய்கிறதுக்கான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாமே இந்த பேக்கெட்டில் இருந்துச்சு. விப்பிங் க்ரீம் செய்கிறதுக்கான பவுடரும் கொடுத்துருந்தாங்க. நான் ஏற்கனவே இந்த பவுடர் யூஸ் பண்ணி எப்படி க்ரீம் ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்பட்றவங்க செக் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸில் வந்து எண்ணெய் தான் சேர்க்க சொல்லியிருந்தாங்க, ஆனால் பட்டர் எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் 90 ml வந்து தண்ணி சேர்க்க சொல்லியிருந்தாங்க. 2 முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க சொல்லி போட்டிருந்துச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு பொருட்களையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாவு கட்டி தட்டாமல் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 6 இன்ச் டின் எடுத்து பட்டர் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த பாக்ஸில் டின்னோட சைஸ்லாம் எதுவும் கொடுக்கல. நானே அந்த மாவோட அளவுக்கு இந்த சைஸ் சரியாக இருக்கும்னு நினச்சி எடுத்துக்கிட்டேன். பேட்டர் வந்து நம்ம எக்லெஸ் கேக் செய்வோம்ல அந்த மாதிரி ஒரு பதத்தில் கொஞ்சம் திக்காக தான் இருந்துச்சு. -180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 40 நிமிஷம் பேக் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. எனக்குமே பேக் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துச்சு. கேக் வந்து கிராக் இல்லாமல் நல்லா பேக் ஆகி வந்திருந்துச்சு. ஆறுனதுக்கப்புறம் டீமோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முட்டை பீட் பண்ணாமல் செய்யக்கூடிய கேக்கில் இருக்க சாஃப்ட்னஸ் தான் இதுலேயுமே இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியம் சாஃப்டில் தான் இருந்துச்சு. கேக்கை 3 லேயர் கட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஹைட் இருந்துச்சு. கேக் மிக்ஸோட பாக்ஸில் 300 கிராம் வெயிட் கொடுத்துருந்தாங்க. கேக் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் 350 கிராம் இருந்துச்சு. விப்பிங் க்ரீம் பவுடர் 50 கிராம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு 50 ml சில்லுன்னு இருக்க பால் சேர்க்க சொல்லியிருந்தாங்க. நான் 30 ml மட்டும் பால் சேர்த்து பீட் பண்ண ஆரம்பித்தேன். 30 ml பாலே சரியாக இருந்துச்சு, அதனால் மீதி இருக்க பாலை சேர்க்கலை. நார்மலாக கடையிலிருந்து வாங்கி யூஸ் பண்ணுற விப்பிங் க்ரீம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்மாராக தான் இருந்துச்சு. க்ரீம் 10 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. க்ரீமோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, கேக்கை கவர் பண்ணுற அளவுக்கு இல்லை. போர்டு மேலே கொஞ்சோண்டு க்ரீம் தடவி அது மேலே கேக் வச்சு சுகர் சிரப் சேர்த்துக்கிட்டேன்.
கிரீம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, கேக்கை கவர் பண்ணுற அளவுக்கு இல்லை. அதனால் மூணு லேயருக்கும் பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் மேலே ஒரு சிம்பிள் டிசைன் கொடுக்கறதுக்காக குக்கி கட்டர் வச்சு அதை ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். கேக் வந்து நான் முன்னாடியே சொன்னது மாதிரி எக்லெஸ் கேக் செஞ்ச மாதிரி கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு, ஐசிங் பண்ணதுக்கப்புறமே அப்படி தான் இருந்துச்சு. டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இதோட சுகர் லெவலில் வந்து நம்மளால் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அதே மாதிரி இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்தளவு காஸ்ட்டுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நார்மலாக நம்ம வீட்டில் இந்தளவு கேக் செய்கிறதுக்கு 50 ரூபாய்க்குள்ளே தான் செலவாகும். இது வந்து 150 ரூபாய்க்கு மேலே போனனால இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த கேக்கெல்லாம் செஞ்சவங்க அனிஷா, இவங்க சென்னையில் இருக்காங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோம்மேட் சாக்லேட்லாம் செஞ்சவங்க ரஞ்சிதா, இவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. 100 கிராம்லேருந்தே இவங்க சாக்லேட் செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கெல்லாம் செஞ்சவங்க மஞ்சுளா தேவி, இவங்க திருப்பூரில் இருக்காங்க. நிறைய வெரைட்டிஸில் கேக் செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.